இந்த நாலு லாகு எக்ஸும் இருக்குது, ப்ளஸ் லாகு சி லா ஃபோர் லாக் சி ஒன்னா லாகு சி தான், சி ஒன் எத்தனை தேவைப்படணும் அதை ஒரு சின்னு வச்சுங்க, அவ்வளோதான் லாகு சி. இப்போது இந்த ஃபோர் அங்கே எடுத்து போயிடுறேன், லாக் ஆஃப் வி பவர் ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் வி ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் லாகு எக்ஸ் பவர் ஃபோர். எப்படி சார் எக்ஸ் பவர் ஃபோர் ஆச்சு சொல்லிட்டேன், அதெல்லாம் ஃபார்முலா சொல்லிட்டேன். என்ன சொன்னேன், லாகு எம் பவர் அண்ணா இருந்தால் என் லாகு எம்னு எழுதிக்கலாம், பவராக இருந்தால் லாகு முன்னாடி மல்டிப்ளிகேஷனில் வரும், முன்னாடி நான் மல்டிப்ளிகேஷன் தான் தூக்கி பவராக போட்டுக்கலாம். இது சொல்லியாச்சு உங்களுக்கு, என்ன வரும் என் லாகு எம் அப்படின்னு போட்டுக்கலாம் சொல்லிட்டேன். இப்போது இது என்ன ஈக்குவல் டு லாகு சி ஆகிடுது, இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் அடிஷனில் இருந்தால் மல்டிப்ளிகேஷனில் போட்டுக்கலாம், ரெண்டுக்கும் ஒரே லாக் போட்டுக்கலாம், அதுக்கும் ரூல் இருக்குது, மடக்கை விதிகள் அப்படின்னு இருக்குது, ப்ளஸ் ஒன் இன்டு எக்ஸ் பவர் ஃபோர் ஈக்குவல் டு லாகு சி, அது என்ன ரூலு, லாகு எம் எம் ப்ளஸ் என், இங்கே எழுதுறேன் லாகு எம் ப்ளஸ் லாகு என் ஈக்குவல் டு லாகு எம்என் அப்படின்னு எழுதலாம், அது விதி. அடுத்த விதி, இப்போது அந்த விதிப்படி லாகு எம் ப்ளஸ் லாகு என்ன லாகு எம் இண்டி, ஒரு லாக் போட்டு ரெண்டுத்தையும் பெருக்கல் எழுதிக்கலாம். இப்போ ரெண்டு பக்கம் லாக் இருக்குது, லாகை எப்படி கேன்சல் பண்ணுது, அடுக்கு குறியீட்டு சார்புனா அதான் இ பவர் எக்ஸ் எடுத்தா இ பவர் எடுத்தால் கேன்சல் ஆகிடும், இப்படி இப்படி அடிக்கக்கூடாது லாகை, ஏன்னா லாகெல்லாம் வெறும் லாகால் வகுத்தேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது, அடுக்கு குறியீட்டு சார்பு எக்ஸ்பனென்ஷியல் டேக்கிங் எக்ஸ்பனென்ஷியல் போர்த் சைடு இது இருபுறமும் அடுக்கு குறியீட்டு சார்பு எடுக்க அப்படின்னு சொல்லலாம், அப்போனா இ லாகு கேன்சல் ஆகிடும், வி பவர் ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் வி ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் பவர் ஃபோர் ஈக்குவல் டு சி, லாகு கேன்சல் ஆகுங்கிறது என்ன, பை டேக்கிங் எக்ஸ்பனென்ஷியல் ஃபங்க்ஷன் போர்த் சைடு லாகு கேன்சல் ஆகிடும், வி வந்து என்னன்னு சொல்லுவோம் ஒய் போ ஒய் பை எக்ஸ்னு அப்போ வி பவர் ஒன் ஒய் பை ஒய் பவர் ஃபோர் பை எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் இன்ட்டு ஒய் ஸ்குவாட் பை எக்ஸ் ஸ்குவாட் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் பவர் ஃபோர் ஈக்குவல் டு சி, எக்ஸ் பவர் ஃபோர் உள்ளார் இருக்குங்க ஒய் பவர் ஃபோர் எக்ஸ்க்கு எக்ஸ் பவர் ஃபோர் உள்ளார் போனால் எக்ஸ் ஸ்குவாட் ஆகிடும், சிக்ஸ் எக்ஸ் ஸ்குவாட் ஒய் ஸ்குவாடு ப்ளஸ் எக்ஸ் பவர் ஃபோர் ஈக்குவல் டு சி தான் ஆன்சர். இதுதான் இந்த சார்பு. இதில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் சின்னக்கில் ஏன் இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா இந்த அடிப்படை விஷயங்கள்லாம் தெரியல, அடிப்படை விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்னா மற்றபடி இது ஈஸி தான், அடிப்படை விஷயங்கள் என்னென்ன தொகையிடல் வகையிடல் பதினொன்றாவது படிக்கலை அல்லது சரியாக படிக்கலை இல்லை படிக்கவே இல்லை, அப்புறம் இந்த மடக்கை விதிகள் அடுக்கு குறியீட்டு விதிகள் இதெல்லாம் வந்து சின்ன கிளாஸில் படிக்கலை எட்டாம் ஒம்பதாவதில் படிக்கலை, இந்த அடுக்கு குறியீட்டு விதிகள் மடக்கை இதனால் தான் நீங்கள் இன்ஜினியரிங்லேயும் போய் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அதனால் இந்த பன்னெண்டாவதுக்குள்ள இது அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் பன்னெண்டாவதில் நீங்கள் கற்றுக்கிறது என்ன சமப்படித்தான சார்புனான்னா மாரி ராசிகளை எப்படி பிடிக்கிறது அவ்வளோதான், இந்த தொகையிடல் பண்ணுறது பதினொன்றாவில் வருது, தொகையிடல் பண்ணவோல சில சுருக்கு முறைகள் இந்த லாக்குலாம் உபயோகப்படும் அதெல்லாம் வந்து சின்ன கிளாஸில் இருக்குது, அப்போ அதெல்லாம் வந்து உங்களால் ஒன்று மறந்துருக்கணும் இல்லை படித்தது சரியாக படிக்காமல் விட்டுருக்கணும், எல்லா இடத்துலையும் எக்ஸாம் பாயிண்ட்டாக வியூ படிச்சுட்டு வந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான், மார்க்கு ஸ்கோர் பண்ணுறது கஷ்டம் அவ்வளோதான். சரி இப்போ அடுத்த ஒரு முக்கியமான கணக்கு வந்து இதே மாதிரி தான் பயிற்சி கணக்கு, அஞ்சாவது கணக்கு வந்து 8.3 நான் இதை விட இது ஈஸியாக போட்டேன் அதனால் அது ஒன்றும் அது போடுற டயத்தை மிச்சப்படுத்திக்கிட்டு இந்த 8.5 கொஞ்சம் வித்தியாசமான கணக்கு, இந்த 8.5 கணக்கு போட்டுறேன், இந்த 8.5 எடுத்துக்காட்டு 8.15 வந்து இந்த ஒன் ப்ளஸ் சி பவர் எக்ஸ் பை ஒய் அதை நான் போட்டுறேன், 8.15 என்ன கொடுத்துருக்கு அப்படின்னாக்கா இந்த ஒன் ப்ளஸ் இ பவர் எக்ஸ் பை ஒய் ஒன் ப்ளஸ் இ பவர் எக்ஸ் பை ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் இ பவர் எக்ஸ் பை ஒய் இன்ட்டு இ பவர் எக்ஸ் பை ஒய் இன்ட்டு ஒன் மைனஸ் எக்ஸ் பை ஒய் இன்ட்டு டிஒய் ஈக்குவல் டு ஜீரோ என்ற சார்போட என்ற சமன்பாட்டை தீர்வு கண்ணணும் எப்போ அப்படின்னாக்கா நான் கணக்கை ஃபுல்லாக இதில் எக்ஸ் இஜிக்குவல் டு ஜீரோ கமா ஒய் இஜிக்குவல் டு ஒன்று எனும்பொழுது எனும்பொழுது என்ற சமன்பாட்டை தீர்வு என்ற சமன்பாட்டை சமன் பண்ண வகைக்கிற சமன்பாடு
இது எதுக்கு இந்த ஒய்சி சொன்னால் அந்த கடைசியில் அந்த சி வருதுல அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு. எக்ஸிகல் கேமராவில் தெரியல, எக்ஸிகல் ஜீரோ அம்மா ஒய்சிகல் டு ஒன் என்னும்போது இந்த சமன்பாடே தீருங்க அப்படின்னு கொடுத்துருக்கு. ஒன் ப்ளஸ் இ போர் எக்ஸ் பை ஒய் இன்ட்டு டிஎக்ஸு ப்ளஸ் இ போர் எக்ஸ் பை ஒய் இன்ட்டு ஒன் மைனஸ் எக்ஸ் பை ஒய் இன்ட்டு டிஒய் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிறது. எனக்கு இங்கே வந்து டிஒய் பை டிஎக்ஸ் வரல, டிஒய் பை டிஎக்ஸ் எடுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டப்படணும், எல்லாம் எக்ஸ் பை ஒய்னு இருக்குது. எப்போ டிஒய் ஒய்சிக்குவல் டு வி எக்ஸ்ன்னு சப்டிட் பண்ணி கணக்கு போட்டோம்ல, அதில் வி பார்த்தீங்கன்னா ஒய் பை எக்ஸ் தான் வரும். வி ஈக்குவல் என்ன வரும் ஒய் பை எக்ஸ்னு அப்படி வச்சா இப்போ நான் வந்து கணக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்போ நான் போட போகிற கணக்கில் வந்து எக்ஸ் இஸ்இக்குவல் டு வி ஒய்னு வச்சுக்க போகிறோம், எக்ஸ் இஸ்இக்குவல் டு வி ஒய். அதனால் என்ன ஆகுன்னா எக்ஸ் பை ஒய் வந்து வீன் ஆகும். அப்போ டிஎக்ஸ் பை டிஒய் ஈக்குவல் டு அப்படிங்கிற மாதிரி ஈக்குவேஷனை மாற்ற போகிறேன். டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு மாற்றது போயிடலாம், டிஎக்ஸ் பை டிஒய்னு மாற்றி எடுத்துக்க போகிறேன். அப்படி வந்துன்னா ஆன்சர் எப்படி இருந்தால் ஈஸியாக இருக்கும் இந்த கணக்கு போகிறதுக்கு. இதை மாதிரி இந்த டிஎக்ஸ் பை டிஒய்னு எடுத்துக்கிற மாதிரி கணக்கு இது ஒன்று தான் இருக்குது. டிஎக்ஸ் பை டிஒய்னு வர்ற மாதிரி இந்த கணக்கு ஒன்று தான் இருக்குது. இந்த கணக்கு போடக்குள்ள இந்த கணக்கு போடவில்ல அந்த மற்ற கணக்கோட கொஞ்சம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, நடைமுறை கஷ்டம் இருக்குது. அதனால் இப்போ இந்த கணக்கை எப்படி கொண்டு வரணும், டிஎக்ஸ் பை டிஒய் ஈக்குவல் டு அப்படின்னு கொண்டு வரணும். இது வரையும் உள்ள எல்லா கணக்குலையும் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு தான் கொண்டு வந்திருக்கும். அப்போ டிஒய் எங்கே பக்கம் வச்சுக்கிட்டு டிஎக்ஸ் சம்மந்தப்பட்டதை இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் டிஎக்ஸை பகுதியில் கொண்டுட்டு டிஒய்க்கு பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படி பண்ணோம். இப்போ என்ன செய்ய போகிறோம், டிஎக்ஸ் இங்கே வச்சுங்க, பைக்கெல்லாம் அந்த பக்கம் எடுத்து போங்க. நான் என்ன ஃபார்மேட் கொண்டு வர போகிறேன், டிஎக்ஸ் பை டிஒய் ஈக்குவல் டுன்னு கொண்டு வர போகிறேன். அப்புறமா என்ன செய்ய போகிறோங்கிறத சொல்கிறேன் மறுபடியும். இப்போ நான் இங்கே என்ன செய்கிறேன், டிஎக்ஸு இந்த ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஒய் சாரி ஒன் ப்ளஸ் இ போவர் எக்ஸ் பை ஒய் இ போவர் எக்ஸ் பை ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ போவர் எக்ஸ் பை ஒய் இன்ட்டு ஒன் மைனஸ் எக்ஸ் பை ஒய் இன்ட்டு டிஒய் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த மைனஸ் வேணால் உள்ள எடுத்து போகிறேன், அந்த மைனஸ் தொடர்ந்து கொண்டு வரது போயிடலாம். இ போவர் எக்ஸ் பை ஒய் இன்ட்டு எக்ஸ் பை ஒய் மைனஸ் ஒன்னுன்னு எடுத்துக்கிறேன் இன்ட்டு டிஒய். அப்போ டிஒய் இங்கே கொண்டு வரதுங்க இந்த ஒன் ப்ளஸ் சி போர் எக்ஸ் பை அந்த பக்கம் கொண்டு போங்க. அப்போது டிஎக்ஸ் பை டிஒய் இந்த ஈக்குவேஷன் எப்படி மாற்றுவோம், இது வரையும் நம்ம டிஒய் பை டிஎக்ஸ் தான் போட்டோம். இ போவர் எக்ஸ் பை ஒய் இன்ட்டு எக்ஸ் பை ஒய் மைனஸ் ஒன் டிவைடட் பை ஒன் ப்ளஸ் இ போவர் எக்ஸ் பை ஒய். இது ஒரு சமன்படித்தான சார்பு. இப்போ எக்ஸ் பை ஒய்னா அடுக்கு வந்து ஜீரோ, இ போவர் ஜீரோ இங்கே வந்து இங்கே வந்து என்ன இது வந்து ஒன்று, இது வந்து ஜீரோ, இங்கே ஒன் ப்ளஸ் இது வந்து ஜீரோ. எக்ஸோட அடுக்கு ஒன்று, ஒய்யோட அடுக்கு ஒன்றுனா எக்ஸ் பைவோட அடுக்கு ஜீரோ, எக்ஸ் பை ஒய்யோட படி வந்து ஜீரோ. எக்ஸோட அடுக்கு ஒன்று, ஒய்யோட அடுக்கு ஒன்று சரி, அப்போ படி ஒன்று, எக்ஸ் பை ஒய்யோட படி வந்து ஜீரோ. அதனால் மேலே இங்கேயும் ஒரே படி தான் இருக்குது, சமப்படி சமப்படி சமமான படி இருக்குது. இதை எப்படி சார் நீங்கள் சமப்படித்தான சார்பிலேருந்து விடுவிக்கணும், நீங்கள் பழைய கணக்குலாம் டிஒய் பை டிஎக்ஸ்னு ஈக்குவல்ட்டுன்னு எழுதுனா அந்த கணக்குலாம் ஒய்சிக்குவல் டு விஎக்ஸ்ன்னு போட்டோம். அதனால் டிஒய் பை டிஎக்ஸ் வி ப்ளஸ் எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ்னு வந்தது. இங்கே இந்த சமன்பாடுத்தான சாவிலேருந்து போடவில்ல எக்ஸ் ஈக்குவல் டு வி ஒய்னு போட போகிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு விஐன்னு போட்டால் எனக்கு என்ன வரும், எக்ஸ் பை ஒய் வந்து வின்னு வரும், இல்லாட்டி ஒய் பை எக்ஸ் வந்து ஒன் பை வின்னு வரும். எல்லா இடத்துலையும் ஒன் பை வி கொண்டு வரணும். இப்போ ஒன் பை வியோட தொகைகள் போடல, கொஞ்சம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ்லாம் இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யலாம், எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் என்க என பிரதியிட போகிறோம், என பிரதியிடுங்க. அப்போ என்ன ஆகிடும், பிரதியிடுங்க. அப்போ என்ன ஆகிடும், டிஎக்ஸ் பை டிஒய் என்ன ஆகிடும் பாருங்கள், வியை வச்சுட்டு ஒய்யோட வகைடல் ஒன்று ப்ளஸ் ஒய்யை வச்சுக்கிட்டு வியோட வகைடல் டிவி பை டிஒய் என்ன வரணும், புரியுதா? அது டிஎக்ஸ் பை டிஒய் என்ன என்ன வரும்னா எக்ஸு எக்ஸை வச்சுக்கிட்டு எக்ஸோட டி வந்து விஒய்னு பிரதியிடும், எக்ஸை வந்து ஒய்யை எடுத்து போனால வியை வச்சுட்டு ஒய்யோட வகைடல் ஒன்று ப்ளஸ் ஒய்யை வச்சுட்டு வியோட வகைடல் எதை பொறுத்து போடணும், டிவி பை டிஒய்னு போடணும். சரி, இப்போ இதை இங்கே பிரதியிடலாம். அப்போ வி ப்ளஸ் ஒய் டிவி பை டிஒய் ஈக்குவல் டு இ போவர் வி இன்ட்டு வி மைனஸ் ஒன் பை ஒன் ப்ளஸ் இ போவர் வி. இது ஆன்சர் இப்போ வந்துருக்கு, இ போவர் வி டிவைட் பை இது. இப்போ இந்த வி எந்த பக்கம் எடுத்துகிட்டு வரணும், வியை இந்த பக்கம் கொண்டு வரணும். அப்போ என்ன வரும்,
ydv by dy equal to e power v. வேணா உள்ளார் போயிருக்கலாம் v e power v minus v minus e power v by 1 plus e power v minus v. என்ன செஞ்சிருக்கேன் வியை உள்ளார பெருக்கியிருக்கேன். இப்போ மீசிமா எடுக்கோல இது என்ன ஆகிடும் v e power v minus e power v minus v into 1 plus e power vன்னு வரும் by 1 plus e power vன்னு வரும். இப்போ வியை உள்ளார பெருக்கணும் வியை உள்ளார பெருக்கணும் ஏற்கனவே இந்த சைடு வி அதுக்காக தான் முன்னாடியே பெருக்கி வச்சுக்கிட்டேன்னா வி இ போர் வி மைனஸ் இ போர் வி உள்ளார மைனஸ் வி மைனஸ் வி இ போர் வி டிவைடட் பை ஒன் ப்ளஸ் இ போர் வி இந்த வி இ போர் வியும் வி இ போர் வியும் கேன்சல் ஆகிடும் மைனஸ் உள்ள எடுத்துகிட்டு இ போர் வி ப்ளஸ் வி டிவைடட் பை ஒன் ப்ளஸ் இ போர் வின்னு வரும். இவ்வளவும் இந்த பக்கம் இருக்கிறது தட் இஸ் ஒய் dv by dy equal to minus e power v plus v அல்லது v plus e power vன்னு எழுதிக்கிறேன் v plus e power v மாற்றி எழுதிட்டா ஒன்றும் இல்லை a plus b equal to b plus a by 1 plus e power vன்னு வருது. இப்போ நான் இது என்ன செய்யணும் v தனியாக y தனியாக பிரிக்கணும் இது y இது y கொஞ்சம் நீட்டி விட்டுருக்கேன் v வந்து ஒன்றுமே இல்லை அப்படியே இதாக போட்டு இது அப்படியே இந்த பக்கம் வரும் ஏன்னா வி எல்லாமே வி சம்மந்தப்படுது அப்படியே வரும்ல கீழே இருக்கிறது மேலே வரும் மேலே இருக்கிறது கீழே வரும் தொகுதி பகுதியாகும் பகுதி தொகுதியாகும் அது தலைகீழாக வரும் ஒய் மைனஸ் அங்கே எடுத்துடும் டிஒய் பை டிஒய் அங்கே போனால் டிஒய் பை ஒய் வரும் அப்போ ஒன் ப்ளஸ் இ போர் வி பை வி ப்ளஸ் இ போர் வி இன்ட்டு டிவி ஈக்குவல் டு மைனஸ் டிஒய் பை ஒய்னு வருது. இப்போ நான் சொன்னேன் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் இன்டர்வல் f dash of x by f of x into dx equal to log of f of x. கீழே டினாமினேட்டரோட டிஃபரன்சியேஷன் மேலே இருந்ததுன்னா அதோட தொகையிடல் வந்து log of the பகுதி log of the டினாமினேட்டர். அதனால் இப்போ நான் f dash of x by f of x dx கண்டுபிடிச்சிட்டுக்கு இங்கே கீழே இருக்கிற டிஃபரன்சியேஷன் மேலே இருக்கா கரெக்டாக இருக்குது வியோட வகையிடல் ஒன்று இப்போ ஒரு வியோட வகையிடல் இப்போ ஒரு வி அப்போது இதை தொகைப்படுத்தினாக்கா ஒன் ப்ளஸ் இப்போ ஒரு வி பை வி இப்போ ஒரு வி டிவி ஈக்குவல் டு மைனஸ் இன்டர்வல் டிஒய் பை ஒய் ஒய்யோட வகையிடல் இருக்க பாருங்க டிஒய் அதனால தான் இதுக்கு லாகு இதுவும் லாகு வருது இதுவும் லாகு வருது அதனால் சி கான்ஸ்டன்ட்டும் லாகில் போடணும் லாகு வி ப்ளஸ் இப்போ ஒரு வி ஈக்குவல் டு மைனஸ் லாகு ஒய் ப்ளஸ் லாகு சி எல்லாம் லாகில் வருதுனால கான்ஸ்டன்ட்டை லாகில் போட்டுக்கோங்க ஏன்னா கடைசியில் லாகை கேன்சல் பண்ணும் இந்த மைனஸ் இங்கே எடுத்து வந்தால் என்ன இடம் லாகு வி ப்ளஸ் இப்போர் வி ப்ளஸ் லாகு ஒய் ஈக்குவல் டு லாகு சி என்ன சொன்னேன் லாகு எம்மு ப்ளஸ் லாகு என்ன எப்படி போடலாம் ஒரு ரெண்டு லாகு ஒரு லாகு போட்டு எம் இன்ட்டு என் போடலாம் இதெல்லாம் மடக்கை விதிகள் இதெல்லாம் மடக்கை விதிகள் ஒவ்வொன்றும் ஒரு இது தொகையிடல் விதி இது மடக்கை விதி இப்போ அதனால் இங்கே வந்து என்ன ஆகிடும் லாகா வி ப்ளஸ் இப்போர் வி இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு லாகு சி இப்போ மடக்கையை கேன்சல் பண்ணலாம் மடக்கை எப்போ கேன்சல் ஆகும் என்ன அந்த மடக்கை அடுக்கு குறியீட்டு சார்பு எடுக்கல அவ்வளோதான் இதை வந்து நான் என்ன செய்ய போகிறேன் இங்கே போட போகிறது இதோட தொடச்சி இங்கே வருது அப்போது வி ப்ளஸ் இப்போ ஒரு வி இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு சி விக்கு பதிலாக என்ன பண்ணும் எக்ஸ் பை ஒய் போடணும் எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் இப்போ ஒரு எக்ஸ் பை ஒய் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு சி ஒய்யால் பிறகுனாக்கா எக்ஸு ப்ளஸ் ஒய் இப்போ ஒரு எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு சின்னு வருது இந்த சி கண்டுபிடிக்கிறது சில கண்டிஷன் கொடுத்துருக்காங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸு ஜீரோவாக இருக்கும்போது ஒய் ஒன்றா இந்த கணக்கை அழிச்சுக்கிறேன் கொஞ்சம் எக்ஸு ஜீரோவாக இருக்கும்போது ஒய் ஒன்று எக்ஸ் இஸ்இக்குவல் டு ஜீரோ எனும்பொழுது என்ன செய்யணும் எக்ஸ் இஸ்இக்குவல் டு ஜீரோ எனும்பொழுது ஒய் இஸ்இக்குவல் டு ஒன்று எனவே எக்ஸு ஜீரோ போடுங்க ஜீரோ ப்ளஸ் ஒன் இன்ட்டு இப்போ ஜீரோ ஈக்குவல் டு சி அப்போ சி வந்து ஒன்றுன்னு வருது சி வந்து ஒன்று எனி திங் பவர் ஜீரோ வந்து ஒன்று இம்ப்ளை சி ஈக்குவல் டு ஒன்று தேர்ஃபோர் தீர்வு இந்த சாம்பாடுக்கு தீர்வு வந்து எக்ஸு ப்ளஸ் ஒய் இப்போ ஒரு எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு ஒன்று ஆகும் தீர்வு அந்த சாம்பாடுத்தான சார்பில்
முக்கியமான கணக்கெல்லாம் போட்டோம். இப்போ அடுத்தது வந்து அடுத்த இது போயிடலாம். நான் வந்து நேரிய வகைக்கு சாம்பாடு 8.4 ஒரு ரெண்டு கணக்கு தான் இருக்குது. அது தொகையீட்டு காரணி போட்டு போகிறது ஈஸி, நாலுமா இருக்குது. அதனால் நான் இன்னும் வந்து 8.6 அது நடைமுறை கணக்கு, அதுலேயே மொத்தம் 6 கணக்கு என்னமோ இருக்குது. அந்த 6-7 கணக்கு இருக்குது, அதில் நான் ஒரு 3-4 கணக்கு கொஞ்சம் வித்தியாசமான கணக்கு மட்டும் போட்டுட்டு, இந்த 8.5 வந்து கொஞ்சம் ஈஸி, ஒரு பாதி மார்க் 4 மார்க் எல்லாத்துக்கும் வரும். இந்த 8.5 கொஞ்சம் விவரமாக சொல்லிவிட்டு அடுத்தது நடைமுறை கணக்கு போயிடலான்ருக்கேன். இந்த 8.5 சாம்பாடோட அமைப்பு பார்த்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், இதுக்கு இந்த முறை தான் அப்படின்ட்டு. இதிலலாம் நீங்கள் எந்த முறையில் வந்து தொகைப்படுத்தணுங்கிறதெல்லாம் ஒரு குழப்பம் வரும், அதே மாதிரிலாம் இல்லை. அதே மாதிரி இந்த 2 வகைக்கெழு சாம்பாடு, 2 வரிசை வகைக்கெழு சாம்பாடில் நீங்கள் வந்து தொகையிடலை விட சாதாரண அல்ஜிபிரிகள் ஃபார்முலா தான் அதிகம் யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி எல்லாருக்குமே தோணும். ஆனால் சில தவறுகள் பண்ணுவீங்க, அந்த தவறு எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன். சாதாரணமாக 2 வரிசை வகைக்கெழு சாம்பாடு அது தீர்க்கிற முறையை சொல்லி கொடுத்துட்டு மாறிகளை வகைக்க வேண்டாம். 2 வரிசை நேரிய வகைக்கெழு சாம்பாடு, நேரிய வகைக்கெழு சாம்பாடுனா படி 1 இருக்கு. இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, ஏ இன்ட்டு டி ஸ்கொயர்டு ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் பி இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸு ப்ளஸ் சி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த சாம்பாடை தீர்க்கிறதுக்கு 2 விதமான தீர்வு உண்டு. இதை மட்டும் எடுத்துக்கிட்டு லெஃப்ட் சைடை மட்டும் எடுத்துகிட்டு ஈக்குவல் டு 0 போட்டு போட்டிங்கன்னா இடது பக்கத்தை மட்டும் ஈக்குவல் தான், அதுக்கு வந்து நிரப்பு சார்புன்னு பேர். அது தீர்வு வந்து நிரப்பு சார்புன்னு பேர், அது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் சிஎஃப் அப்படின்னு சொல்கிறது ஷார்ட்டாக. இதுக்கு நிரப்பு சார்பு அது கண்டுபிடிக்கிறது ஒரு பாதி கணக்கு. இதில் ஒரு 3-4 ஈஸியாக கிடைக்கும். அடுத்தது இந்த எஃப்எக்ஸ் எடுத்துக்கிட்டு கணக்கு போடுவோம், அதுக்கு சிறப்பு தீர்வுன்னு பேர். அந்த சிறப்பு தீர்வு கண்டுபிடிக்கிறதுல ஒரு 2-3 ஈஸியாக கிடைச்சிடும் உங்களுக்கு. இது 10 கணக்கில் எனக்கு 5 வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். இது நீங்கள் வந்து இந்த தொகையிடல் வகையிடல் கொஞ்சம் பண்புகள் தெரியல சார், ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நிறையா தெரியல எனக்கு, தொகையிடல் வகையில் அறகுறையாக தான் தெரியும்னா இதில் வந்து ஒரு 5 ஈஸியாக எடுக்கலாம். இந்த 8 வகைக்கு சாம்பாடில் மற்ற கணக்குகளோட 8.4-6 ஈஸியாக போடலாம், அதில் கூட கொஞ்சம் தொகையிடல் பண்புகள்லாம் தேவைப்படும். ஆனால் இந்த கணக்குக்கு அப்படிலாம் இல்லை. அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்கிற வரத்துக்கு, இது எப்படி தீர்க்கிறதுங்கிறதுல இந்த நிரப்பு சார்பு கண்டுபிடிக்கல 3 டைப் இருக்குது. அந்த 3 விதத்தையும் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கான ஃபார்முலா என்ன, இதுக்கு தான் ஃபார்முலா இருக்குது. இந்த சிறப்பு தீர்க்கு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது, அந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இல்லை தப்பே வராது. இதில் எக்ஸு வந்தால் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் சைன் எக்ஸு காஸ் எக்ஸு வந்துடுது, இப்போ ஒரு எக்ஸ் வருது, இதெல்லாம் ரொம்ப இது. இந்த எஃப்எக்ஸ் வந்து 3 விதமான சார்பு இருக்குது, எக்ஸு அல்லது எக்ஸ்கோடு வந்தால் ஒரு மெத்தடு, சைன் எக்ஸ் அல்லது காஸ் எக்ஸ் வந்தால் ஒரு மெத்தடு, இப்போ ஒரு எக்ஸ் வந்தால் ஒரு மெத்தடு, அதில் கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றுதல்லாம் இருக்குது. அதனால் இந்த சிறப்பு தீர்வு போடவில் சில நடைமுறை கஷ்டம் இருக்குது, ஆனால் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். இந்த நிரப்பு சார்பு வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான், 10 இருந்தாலும் சரி 6 இருந்தாலும் சரி, அந்த நிரப்பு சார்பு தீர்க்கிறது அந்த கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸி. நீ 10 வந்து இந்த இருபடி சாம்பாடுகளை வந்து காரணிப்படுத்துதல் நல்லா தெரிஞ்சுன்னா கணக்கு போட்டலாம். அந்த காரணிப்படுத்துதல் வந்து ஏதாவது தப்பு பண்ணால் தான் கணக்கு தப்பாக வரும். சரி, அதை பற்றின முறைகள்லாம் நம்ம இப்போ பார்ப்போம். இது வந்து ஒரு இருபடி சாம்பாடாக இருந்தால் உடனே நான் என்ன செய்வான் வந்து இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு ஒன்று போடுவோம். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வந்து சிறப்பு சாம்பாடு அது போடுவோம் நம்ம. அந்த சிறப்பு சாம்பாடு வந்து எப்படி இருக்கும் அப்படி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அப்படின்னாக்கா, இந்த டி ஸ்கொயர்டு பை டிஎக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குல்ல, அதுக்கு டி பை டிஎக்ஸுக்கு இதுக்கெலாம் வந்து இட் ப்ளஸ் சிஒய்னு இருக்கும். இந்த சிஒய் இதுக்கெலாம் வந்து பி ஸ்கொயர்டு, இதுக்கு வந்து பி ஸ்கொயர்னு போடுவோம், இதுக்கு வந்து பின்னு போடுவோம், ஏபி ஸ்கொயர்டு ப்ளஸ் பிபி ப்ளஸ் சி, இந்த ஒய்யெலாம் எடுத்துருவோம், இந்த ஒய் இந்த ஒய் இந்த ஒய்லாம் எடுத்துருவோம், ஈக்குவல் டு 0 போடும். இதுக்கு வந்து சிறப்பு சாம்பாடுன்னு பேர். இது கணக்கு போடவெல்லாம் சொல்ல போகிறோம் நான் எப்படிலாம் கண்டுபிடிக்கிறது. சிறப்பு இதே சாம்பாடை இப்படி கூட கொடுத்துருப்பாங்க, ஏ இன்ட்டு டி ஸ்கொயர்டு ப்ளஸ் பி இன்ட்டு டி ப்ளஸ் சி இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ், 2 விதமாக கொடுத்துருப்பாங்க. இப்படி கொடுத்துருந்தாலும் இப்படி கொடுத்துருந்தாலும் இந்த டி ஸ்கொயருக்கு பதிலாக ஏ பின்னு பி ஸ்கொயரும் டிக்கு பதிலாக பியும் சிக்கு பதிலாக சியும் போட்டுட்டு இதை மாதிரி ஒரு இருபடி சாம்பாடு கிடைக்கும். இந்த இருபடி சாம்பாடுனாவே 2 ஆன்சர் உண்டு. இந்த இருபடி சாம்பாடு இந்த பீ ஸ்கொயர் இப்படி கிடைக்கல, இந்த இருபடி சாம்பாடு இதுதான் சிறப்பு சாம்பாடுன்னு பேர். இதுக்கு இந்த சிறப்பு சாம்பாடுக்கு நான் தீர்க்கணும். சிறப்பு சாம்பாடு தீர்க்கிறதுக்கு
உனக்கு வந்து ரெண்டு விதமான ஆன்சர் கிடைக்கும், பிக்கு ரெண்டு விதமான மதிப்புகள் கிடைக்கும். அந்த மதிப்புகளை பொறுத்து நிரப்பு சாம்பாடு கண்டுபிடிக்க போகிறோம். அந்த மதிப்புகளை வந்து நிரப்பு சாம்பாடு போடக்குள்ள அந்த மதிப்புகள் வந்து வெவ்வேறையாக இருந்து, இப்போ நான் ரெண்டு ஆன்சர் கிடைக்குதுன்னு வச்சுங்க, பிக்கு நான் M1 M2 வச்சுக்கிறேன் ரெண்டு ஆன்சர். இந்த M1 M2 இந்த கொடுத்துக்கப்பட்ட இந்த இரண்டாம் வரிசை நேரிய வகை சாம்பாடுக்கு நான் சிறப்பு சாம்பாடு எழுதணும். எப்படி எழுதணும்னு சொல்லிட்டேன். இப்படி கொடுத்துருந்தாலும் இப்படி கொடுத்துருந்தாலும் D²/DX² வந்து P²னு போடுங்க, D/DX வந்து P னு போடுங்க, அப்புறம் சி அப்படியே சி போட்டுங்க, இந்த ஒய் வேணாம் எனக்கு, இந்த கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு போட்டுட்ருக்கோம். இதே மாதிரி இதை மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா D²/P² போடுங்க, டிக்கு பி போடுங்க, அப்போ சி விட்டுருங்க, இந்த ஒய்யை விட்டுருவோம். இப்படி அமைக்க இப்படி கிடைக்கிற அந்த சிறப்பு சாம்பாடை நீங்கள் =0 போட்டு காரணிப்படுத்தி சாம்பாடை தீர்க்க போகிறீங்க. அப்படி தீர்த்தா எனக்கு கிடைக்கிறது வந்து பிக்கு ரெண்டு மதிப்பு, ரெண்டு விதமான மதிப்பு கிடைக்குது, M1 M2 வச்சுங்க. இந்த M1 M2 வெவ்வேறையாக இருந்தால்